வணக்கம் மக்களே. 100 நாள் வேலையில் மத்திய அரசு வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான விஷயங்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை, குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை, ஒரு நாளைக்கு 294 ரூபா சம்பளமாக நிர்ணயம் பண்ணிட்டுருக்காங்க. 294 ரூபா இந்தியா முழுவதும் தர்றாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறு சம்பளம் மாறுபடும். அதாவது அதிகபட்சம் 300 ரூபாய்க்கு மேல யாருக்கும் கிடையாது, குறைந்தபட்சம் 200 ரூபா வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமது 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏரிகளை தூர்வாடுறது, குளங்களை சீரமைப்பது, குளக்கரைகளை சீரமைப்பது, சாலையோரங்களை வந்து புதர்கள் வண்டி இருந்துச்சுன்னா அதை புறம் சரி செய்வது, மரங்களை நெடுதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்காண்டி படைக்கப்பட்ட ஒரு வேலை. ஆனால் வசதி படைத்த நபர்கள் தான் இந்த 100 நாள் வேலையில் அதிகமாக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம் கூட. இது எல்லாமே ஒரு உரம் இருந்தாலுமே மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க. அதாவது 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தினம் தினம் வந்துகிட்டே இருக்கு. அதுல முக்கியமான குற்றச்சாட்டு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சம்பளம் சரியான முறையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சம்பளம் வெறும் 200 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் தினம் வந்துகிட்டு இருப்பதாக மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க. இதன் மூலியமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வருடத்திற்கு 100 நாட்கள்னா 100 நாட்கள் வேலை கொடுத்தே ஆகணும். இதுல வந்து இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களோ அல்லது கிராம ஊராட்சி நிர்வாகமோ எந்த தலையீடும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சம்பளம் 294 ரூபா அப்படின்னா ஜிஎஸ்டி போக ஒரு 10 ரூபா அல்லது 7 ரூபா பிடித்தம் போக மீதி அமௌண்ட் 287 ரூபா வரைக்குமே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட போறாங்க. தகவல் வெளியிருக்கு நண்பா. அதாவது ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பதாகவும் இனிமேல் இந்த மாதிரி புகார்கள் வந்தால் என்ன செய்யலாம், அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி வழிமுறை கொண்டு வந்தாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அதிகப்படியான உள்ளங்கள் நடக்குது அப்படிங்கறது உண்மையும் கூட. இந்த சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அனைவருக்கும் முழு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான அறிவிப்பை வெளியிட போறாங்க. ஏன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இதனால 100 நாள் வேலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.